ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அவள் வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ எது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்திருக்கிறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவள் வந்து எடுத்திருக்கிறேன் நான் வந்து இங்கே சிகப்பு அவள் தான் எடுத்திருக்கிறேன் சிகப்பு இல்லைன்னா வெள்ளவெல் எது வேணாலும் இதுக்கு எடுக்கலாம் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நேரம் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் இதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா புழிஞ்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்குள்ளே தண்ணி வந்து உங்களால் புளிய முடியுமோ அந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க எல்லா அவலையும் நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கைகளாலே இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அவல்னால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டி அவலாக இருந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து மூணு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கிறேன் நான் வந்து சின்ன சைஸில் மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டே போதும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு தோலை உரிச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து துருவி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் காய் துருவம்லாம் அதில் வந்து துருவி ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்படி துருவி சேர்க்கும்போது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இல்லைனா நீங்கள் மேஷர் வச்சு மேஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கிறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துருக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இங்கே காரத்துக்கு தக்கன இதெல்லாம் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கூடவே கருவேப்பில கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் மல்லிகலை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி இது கூடவே சின்ன சைஸில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதியே போதும் அடுத்ததாக இதில் வந்து நம்ம லெமன் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன சைஸில் ஒரு லெமனில் பாதி வந்து ஆட் பண்ணியிருக்குறேன் நம்ம லெமன் சேர்த்து செய்யும்போது அந்த புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் ல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நமக்கு அந்த உருளைக்கிழங்கு அப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிற அவலில் உள்ள ஈரப்பதமே போதும் இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் எல்லா மசாலாவும் ஒன்று ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் வந்து அரக்கப்பழம் வந்து கோதுமாவை வந்து சேர்த்துருக்குறேன் எனக்கு வந்து அரக்கப்பழவும் ரொம்பவே கரெக்டாக இருந்தது அவளில் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வந்து கோதுமை வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் நம்ம பசியை பசியை நமக்கு வந்து நல்ல தண்ணி விட்டு வரும் அந்த உருளைக்கிழங்குலலாம் இருந்து இந்த மாதிரி ஓரளவு ரஃப்பாக பசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு பால் மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து உருட்டி வச்சிருந்த பாலில் பாதி மாவு மட்டும் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கிறேன் நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி பாதி மாவு மட்டும் செஞ்சுட்டு பாதி மாவு வந்து பாதி உருண்டையை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் தேவைப்படும்போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் கையாலேயோ இல்லைன்னா அந்த சப்பாத்தி கட்டையை வச்சோ நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து தின்னாக இருக்கக்கூடாது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அளவு திக்னஸ்க்கு இருக்கணும் இப்போ இதை வந்து ஈக்குவல் பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஃபோர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போது இதில் வந்து ஒவ்வொரு பீஸ் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறதுனால எடுக்கிறதுக்குமே ரொம்பவே ஸ்மூத்தாக ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஒரு பால் வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம வந்து உருட்டி நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளைம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போட்டதும் கரண்ட்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது திருப்பி போடக்கூடாது இந்த மாதிரி தானாகவே மேலே ஃப்ளோட்டாகி வரும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஃப்ளோட் ஆனதுக்கப்புறமா மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் கலருக்கு டர்ன் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இந்த ஸ்நாக்ஸ் ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இது போலவே நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி அவல் ரெசிபிலாம் இருக்குது அதோட லிங்க் வந்து என்கிட்ட ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது போலவே எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் கலருக்கு மாறினதும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய அவள் உருளைக்கிழங்கு கோதுமை வச்சு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதுவரை இந்த மாதிரி செஞ்சது கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் இதை வந்து பிச்சை காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் வந்து நல்லாவே சாஃப்ட்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஓச்சிங் பார்